ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாத்தையும் லக்ஷ்மி விஜயம் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாம்பழ ஜெல்லி. அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா, ஒரு மாம்பழம், இது நல்ல இனிப்பு சுரப்பையுள்ள மாம்பழமாக ஒன்று எடுத்துக்கோங்க. கால் கப் சோழ மாவு, அரை கப் சுகர், ஒரு பிஞ்ச் சால்ட். நான் இன்னைக்கு எல்லோ ஃபுட் கலர் எடுத்துருக்கிறேன், உங்களுக்கு வேண்டானே இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். வேற 1.5 கப் பால். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாலை ஒரு கால் கப் பால் இந்த சோழ மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கால் கப் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சோழ மாவை கட்டிகள் இல்லாமல் ஒரு கால் கப் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நீங்களும் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாம்பழத்தை தோல் கட் பண்ணி நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ மேங்கோ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் சுகர், 1 பிஞ்ச் சால்ட், இது இவ்வளவும் நம்ம இதில் போட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். இந்த உப்பு வந்து சுகர் ஸ்வீட்டோட டேஸ்ட் நல்லா தெரியறதுக்காக போட்டுக்கிறோம். இதில் வந்து கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ மாம்பழம், இந்த சீனி, உப்பு எல்லாம் போட்டு பால் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் இதை வந்து மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு மீதி இருக்கிற பாலையும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். மீதி இருக்கிற பாலையும் அதுக்கு கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு மிதமான சூட்டில் வச்சுருக்கிறேன். வச்சுக்கிட்டு இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். இது நல்லா கொதிச்சு வரட்டு. இந்த மிக்சரும் கொஞ்சம் வந்து நல்லா திக்காகணும். திக்காகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. சைடில் எங்கேயும் அடி பிடிக்காமல் எல்லாத்தையும் எடுத்தெடுத்து உள்ளேயே விட்டுக்கோங்க. இது நல்லா திக்காகட்டும். அது அது வர நம்ம நல்லா கைவிடாமல் மிதமான சூட்டில் வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. மிதமான சூட்டில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட எல்லாமே நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரம் நான் இதுக்கு இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை வந்து நான் பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது சீக்கிரமாகவே திக்காக ஆரம்பிக்கும். சிம்மில் வச்சுக்கிட்டு கிளறி விடுங்க. நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா அது திக்காயிருச்சு. இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதை வந்து கொஞ்சம் சூடு ஆறுனதும் ஒரு சின்ன சின்ன கப்பில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரம் எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த நேரத்தில் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக ஆறட்டும். ஆறிட்டு ஒரு கப்பில் ஊற்றுற போகிறேன். இப்போ இது பாதி ஆறிடுச்சு. நான் ஒரு கரண்டி அடித்து சின்ன சின்ன கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் ஊற்றி ஆற வைக்க போகிறேன். இதில் ஊற்றி 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். நீங்களே இதே மாதிரி சின்ன சின்ன கப்பில் ஊற்றி ஆற வச்சுக்கோங்க. இப்போ எல்லா கப்பிலையும் ஊற்றிட்டோம். இந்த கப்பை இப்படி லைட்டாக தட்டி கொடுத்து டேப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் பார்க்க ஈக்குவலாக ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் நீட்டாக வரும். இப்படி எல்லா கப்பையும் டேப் பண்ணி ஒரு 2 மணி நேரம், 2-3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சில் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சின்ன சின்ன கப்பில் ஊற்றி வச்சுருந்த இதெல்லாமே ஃப்ரிட்ஜ்லேருந்து 2 ஹவர்ஸ் கழித்து வெளியே எடுத்து வச்சுருக்குறோம். நம்ம இப்போ இதை வந்து பிளேட்டில் தட்டிக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து 2 ஹவர்ஸ் முடித்து எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ வெளியில் வந்து நான் தண்ணி இதை சுற்றி காட்டியிருக்கிறேன். அப்போ தான் அந்த ஜெல்லி வந்து சீக்கிரமாக இழகி வரும். தண்ணி காட்டிக்கிட்டு ஒரு பிளேட்டில் வைக்கிறேன். பார்த்தீங்களா, ஜெல்லி அழகாக ஃபார்ம் ஆகிருக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு 2 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துருக்குறோம். அதை அவுட்டர் சர்ஃபேஸ் ஃபுல்லாக தண்ணியில் நல்லா காட்டிக்கிட்டு நம்ம இப்படி கொட்டினா நமக்கு வந்து அழகான ஜெல்லி வந்து ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.